நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உடல் பருமன் எடையை வந்து எப்படி குறைப்பது, இதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து உடல் பருமன் வந்து குறைப்பது, இதுக்கு என்ன பண்ணலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னாங்க, இது தாங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, இஞ்சி, சீரகம், எலுமிச்சம்பழம் ஒரு கப்பு, வெந்நீர். இதை வச்சு நம்ம உடல் எடையை வந்து எப்படி குறைப்பது, இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வாரத்தில் உடல் எடை வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உடல் எடையை வந்து குறைக்க முடியும். அது எப்படின்றது ஒரு செய்முறை விளக்கத்தோடு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சம் பழத்தை வந்து ரெண்டாக வந்து துண்டாக அரிஞ்சு வச்சுங்க. ஒரு எலுமிச்சம் பழத்தை, கொத்தமல்லி வந்து இது போல் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து பொடியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கட் பண்ண இது போல் பொடியை வந்து இந்த கொத்தமல்லியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இதை கட் பண்ண கொத்தமல்லியை இஞ்சி வந்து நல்லா வந்து தோல் சீவிடணும். தோல் சீவிட்டு அந்த தோல் சீவன இஞ்சியும் இந்த கொத்தமல்லியும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து ஒன்றா வந்து சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இது போல் வந்து இஞ்சி வந்து எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வந்து சீவிடுங்க. சீவி இது போல் வந்து வச்சுடுங்க. இதை வச்சுட்டு இது தேவையான அளவு தாங்க இஞ்சியும் இந்த கொத்தமல்லியும் இஞ்சியும் ஒரு ஜாரில் எடுத்து போட்டுங்க. மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுங்க. இந்த பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் வந்து போடுறாங்க. ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுங்க. தேவையான அளவு இந்த பாருங்கள் இஞ்சி எடுத்து போட்டுட்டாங்க. இஞ்சி எடுத்து போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பாருங்கள், இது போல் வந்து கொத்தமல்லியும் இஞ்சியும் வந்து நல்லா இது போல் ஒரு பேஸ்ட் போல் வந்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் வச்சுங்க. இது போல் வந்து இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் வந்து இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இது பாருங்கள் ஒரு கப்பில் வச்சுருக்கிற வெந்நீரில் வந்து எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து கலக்கணும். இந்த பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் போட்டுட்டேன். இந்த வெந்நீரில் வந்து போட்டிருக்கேன். இது பாருங்கள், இதோடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து போடணும். இந்த பாருங்கள் சீரகம், இந்த சீரகத்தை வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து இதில் வந்து அரைச்சி இது போல் அரைச்சி நல்ல பொடியை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. இது போல் வந்து நல்லா கலக்கிடுங்க. இது வந்து ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு வந்து இது வந்து நல்லா வந்து இந்த சாரம் வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறட்டும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த சாரம் எடுத்து இதில் விடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த கப்பில் இருக்கிற வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த எலுமிச்சம்பழம் சாரை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு வேளை வந்து குடிக்கணுங்க. காலையில் வந்து வெறும் வயிற்றில் ஒரு முறையும், நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு முறையும் குடிக்கணும். அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நைட்டு படுக்கும்போது வந்து ஒரு முறை குடிக்கணும். இது போல் வந்து ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து குறைந்து நல்ல இளமையான தோற்றத்தோடு நீங்கள் வந்து காண முடியும். இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் கண்ணாடி முன்னாடியே வந்து நீங்கள் நின்று பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை சாப்பிடும்போது பசியும் வந்து நல்லா எடுக்கும், தூக்கமும் நல்லா ஆரோக்கியமாக வரும், தேவையில்லாத கொழுப்புகளும் வந்து நம்ம உடம்பில் வந்து குறையும். இதை வந்து நம்ம ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து நல்லா வந்து கண் கூட பார்க்கலாம். உடல் எரி குறையிறது மட்டும் இல்லைங்க, இது ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரும். சுகர் பிபியும் கண்ட்ரோலில் இருக்கும். இதை சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல பலன் வந்து தெரியும். இதுக்கு செலவுன்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. ஏற்கனவே சொன்னது போல தாங்க, தேவையான அளவு கொத்தமல்லி, இஞ்சி, எலுமிச்சம்பழம், சீரகம், வெந்நீர் வந்து ஒரு கப்பில்
இதை வரையும் வந்து எடுத்து நம்ம வந்து செய்து ஒரு வாரம் வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டோமா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்குறதுனால நமக்கு வந்து உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாது. நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். ஃபில்டர் பண்ணதோடு சேர்த்து எலுமிச்சை பழத்தை வந்து எலுமிச்சை பழம் வந்து நல்லா பிசைஞ்சு அதில் வந்து விடுங்க. அந்த சாரம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கிட்டு எடுத்து சாப்பிடுங்க. ஒரு எலுமிச்சை பழமே போதுமான அளவு. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.